ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் வந்து சேஃபுன் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கேன் காய்ஸ். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்து ட்விட்டர் போனேன். அப்போ தான் பார்த்தேன் காய்ஸ். அது என்னென்னா, இதுவும் ஒரு சைனீஸ் எக்ஸ்சேஞ்ச் தான், இசட்பேக் அப்படின்னு, இசட்பிஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. அவங்க வந்து சேஃபுன் லான்ச் பண்ண போகிறாங்க, நீங்களே பாருங்கள். அது அவங்களோட அஃபிஷியல் டேட் தான், வந்து அவங்க பேஜ்குள்ளே போய் பார்த்துற பாருங்கள். அவங்க பாருங்கள், 2021 நியூ லிஸ்டிங்கில் வந்து வில் லான்ச், சேஃபோன் வில் லான்ச் ஆன் இசட்பிஜி. ஸோ சேஃபோன் வந்து அவனும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. நேற்று ஏதோ பெரிய சரிவு விழுந்துச்சு காய்ஸ், அதுக்குன்னு அவங்க நேற்று வந்து நிறைய ஃபேக் நியூஸ் எது ஏதோ ஸ்கேம் காயின் அது இது இது எது ஏதோ சொல்லி அந்த காயினே இறக்க வேஸ்ட்டானுங்க காய்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தால் விற்றுக்கோங்க, இல்லை ஹோல்ட் பண்ணுங்கள். ஆனால் லாஸில் இருக்கவங்க டைவர் செய்து ஹோல்டு மட்டுமே பண்ணுங்கள், விற்றுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நாள் பழைய நிலைமைக்கு வரும், அப்போ வேணால் விற்றுக்கோங்க நீங்கள். ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் காயின் தான். பலபடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது வந்து ஒரு லாங் டேர்ம் காயின். நீங்கள் வந்து இன்றைக்கே போட்டு நாளைக்கே வர குட்டி வர அந்த பொட்டன்ஷியலும் இதுக்கு இருக்குது தான். பட் அது வந்து ட்ரெண்ட் ஆனால் தான், அதான் ஒரு நாலு நாள் கிட்ட ட்ரெண்டிங்கில் இருந்ததால் அது வந்து அவ்வளோ டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அதான் காய்ஸ், அது ஏதோ ஒரு நியூஸ் காய்ஸ், யாரோ ஒருத்தன் தான் அவனோ பார்க்கறது. அதுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ்னால தான் அந்த காயினை அப்படி இறக்கி விட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி மேலே வரும். அப்போ இப்போ லாஸ்டில் தான், ஐ மீன் ரீசெண்டாக வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்டில் தான் இருக்கும். அவங்க வந்து அப்போ கரெக்டாக விற்றுருங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். அது உங்கள் விஷயம். நான் வந்து இப்போ சொல்கிறேன், பேனிக்கில் விற்றுறாதீங்கன்னு உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேங்க காய்ஸ். அது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் தான் வந்து எப்போ விற்கணும் எப்போ வாங்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஜஸ்ட் இது உங்களுக்கு சொல்கிறேங்க காய்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவங்க இதுவே கூட ஒரு வீடியோ விட்டுருக்காங்க காய்ஸ், இருங்க காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோவை. சேஃபுன் புரோட்டோகால் திங்களா இல்லையா காய்ஸ். அவன் வந்து நிஜமா சொல்றேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நீங்க தான் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க காய்ஸ். இது வந்து ஒரு ஸ்கேம் காயின்னு யாரும் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நானும் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே எதனா அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தேன் காய்ஸ், அது என்னன்னு தெரில எனக்கு சரியா. ஒரே நிமிஷம் காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்க காய்ஸ், நேற்று வந்து அதான் நேற்றுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் ஏதோ நடந்திருக்கு காய்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது ஏதோ மண்டேலா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு, இதுவும் வந்து பவர்டு பை பினான்ஸ் தான். ஆமாம் கைஸ், நான் வந்து இனி வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருந்தேன்ல, சிஇஓ பேசின வீடியோ. அதில் வந்து அவர் வந்து மண்டேலான அந்த போர்டை யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா என்னென்னு. பட் அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போல் மண்டேலான்றது. அதில் வந்து அதுலேயும் வந்து இவங்க விடலான்னு இருக்காங்க போல். அது வந்து அதுவும் பவர்டு பை பினான்ஸ் தான். ஓகே பார்க்கலாம், நல்ல விஷயம் வந்தால். அதான் அவரே சொன்னார், சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில், எல்லோரும் வந்து பினான்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க பினான்ஸில். ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில். உங்களுக்கே தெரியும் இந்த காயினோட ஹைப் என்னென்னு. கடந்த 50 நாள்லேயே 100,000, ஐ மீன் 1 மில்லியன் ஹோல்டர்ஸு, இவ்வளோ பெரிய ஹைப்பு, அவங்க ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அப்படி எல்லாமே இவ்வளோ பெருசாக ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கும், நடந்தால் தான். ஐ மீன் நாங்கள் எங்களோட எஃபர்ட் நான் போடுவோம், வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் காய்ஸ் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த நியூஸ் நான் இப்போ பார்த்தேன், இந்த எக்ஸ்சேஞ்சில் வர அதில் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மண்டேலான்ற இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னும் சொல்லலை. ஐ மீன் நேற்று அவங்க இன்டர்வியூவில் சொன்னாங்க, அண்டு அதுக்கப்புறம் சிஇஓ சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாம் என்னென்ன ஃப்யூச்சரில் எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப் டு டேட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், தட்ஸ் இட் காய்ஸ். வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ். பாய் காய்ஸ்.